எல்லை விசையில் செல்வாக்குச் செலுத்தும் காரணிகள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் கேட்டியை பெற்றுக் கொள்வோம் எல்லை செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் செவ்வன் மரதாக்கம் எல்லை உராய்வு விசையில் செல்வாக்குச் செலுத்தும் காரணிகள் மாணவர்களே நாம் இப்போது எல்லை உராய்வு விசை பற்றி கற்றதை நினைவிற்கு கொண்டு வருவோம் ஒரு தளத்தின் மீது பொருளொன்று இயங்க ஆரம்பிக்கும் கணத்தில் உள்ள உராய்வு விசை எல்லை உராய்வு விசை ஆகும் பின்வரும் காரணிகள் எல்லை உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துகின்றன ஒன்று தொடுகையுறும் பரப்புகளின் இயல்பு இரண்டு செவ்வன் மருதாக்கம் மாணவர்களே எல்லை உராய்வு விசையில் செவ்வன் மருதாக்கம் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பதை அறிவதற்காக நாம் இப்பரிசோதனை மேற்கொள்கின்றோம் இங்கு தரப்பட்ட ஆணையில் வித்தராசு அல்லது நியூட்டன் தெராசு ஒன்றை பொருத்தி இழுப்பதன் மூலமாக எல்லை உராய்வு விசையை நாம் கணித்துக் கொள்ளுகின்றோம் இப்போது திணிவொன்றை வைத்து இழுப்போம் எல்லை உராய்வு விசையை நாம் விட்டராசனை பயன்படுத்தி காண முடியும் இப்போது பெரிய திணிவொன்றை வைப்போம் இச்சந்தர்ப்பத்தில் எல்லை உராய்வு விசை அதிகரிப்பதை நாம் இலகுவாக இனம் கண்டுகொள்ள முடியும் இப்போது மேலும் திணிவை அதிகரிப்போம் திணிவை அதிகரிக்கின்றபோது எல்லை உதாயின் பெறுமதி மேலும் மேலும் அதிகரிப்பதை எம்மால் இலகுவாக இனம் கண்டுகொள்ள முடியும் செவ்வன் மருதாக்கம் மாணவர்களே இங்கு ஒன்று இரண்டு மூன்று என வெவ்வேறு எண்ணிக்கையிலான குற்றிகளை நாம் காண்கின்றோம் மாணவர்களே வீடியோவை அவதானித்த நாம் இப்போது செயற்பாடு ஒன்றின் மூலம் செவ்வன் மருதாக்கம் எவ்வாறு இல்லை உதாய்வு விசையில் செல்வாக்குச் செலுத்துகின்றது என அறிவோம் இங்கு ஒன்று இரண்டு மூன்று என வேறு எண்ணிக்கையிலான குற்றிகள் பிடராசு ஒன்றினை பயன்படுத்தி ஒப்பமான தளம் ஒன்றில் ஒரு மரக்குற்றி வைக்கப்பட்டு இழுக்கப்பட்டு எல்லை உராய்வு விசை அறியப்படும் அதே ஒப்பமான தளம் ஒன்றில் இரண்டு மரக்குற்றிகள் வைக்கப்பட்டு உராய்வு விசை அறியப்படும் மீண்டும் அதே ஒப்பமான தளமொன்றில் மூன்று மரக்குற்றிகள் வைக்கப்பட்டு இழுக்கப்பட்டு எல்லை உராய்வு விசை அறியப்படும் மரக்குற்றிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது எல்லை உராய்வு விசையின் பருமன் அதிகரிப்பதை நாம் அறிய முடியும் இங்கு என குறிப்பிடப்படுவது நிறை ஆகும் அதாவது மரக்குட்டியின் நிறை ஆகும் ஆர் எனப்படுவது மரக்குட்டி உள்ள தளத்தினால் மேல் நோக்கி வளர்க்கப்படுகின்ற மருதாக்கமாகும் மருதாக்கமே செவ்வன் மருதாக்கம் என குறிப்பிடப்படுகிறது பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளபோது அல்லது இயங்கும்போது நிறைக்குச் சமனான மருதாக்கம் பொருளிக்கு வழங்கப்படுகிறது இங்கு மரக்குட்டியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மரக்குட்டியின் நிறையும் கீழ்நோக்கி தாக்கும் அளவு அதிகரிக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் அதற்கு சமனான மருதாக்கம் மேல் நோக்கி அதிகரிக்கிறது எனவே நிறை இரண்டு டபுள் ஜூவாக உள்ளபோது அதற்கு சமனான மரதாக்கம் டூ இரண்டு ஆர் என குறிப்பிடப்படுகிறது இரண்டு ஆர் இரண்டு டபுள் ஜூக்களுக்கு சமனாகும் இப்போது மரக்குச்சியின் எண்ணிக்கை மூன்றாக மாற்றப்படுகின்றபோது அதனுடைய நிறை மூன்று டபுள் ஜூவாக கீழ்நோக்கி தாக்கப்படுகிறது அதனுடைய மருதாக்கம் தளத்தினால் மேல்நோக்கி மூன்று ஆர் என காட்டப்படுகிறது இங்கே மூன்று ஆறானது மூன்று டபுள் ஜூவிற்கு சமனாகும் உதாரணமாக நாம் கதிரையில் அமர்ந்திருக்கும்போது எமது நிறை ஐம்பது கிலோகிராம் எனின் ஐம்பது கிலோகிராம் மருதாக்கமானது கதிரையிலிருந்து எமக்கு மேல்நோக்கி வழங்கப்படுகிறது நியூட்டனில் கருதும்போது ஐம்பது கிலோகிராமானது ஐநூறு நியூட்டன் ஆகிறது எனவே மருதாக்கமும் ஐநூறு நியூட்டனாக மேல் நோக்கி வழங்கப்படும் மாறாக எமது நிறையை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் சந்தர்ப்பத்தில் கதிரையினால் மேலும் மருதாக்கம் அதிகரிக்க முடியாது போகும்போது கதிரை உடைகிறது நாம் கீழே விழுகின்றோம் இங்கே இப்பரிசோதனையின்படி மரக்குற்றிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றபோது செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும் செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும்போது எல்லை உராய்வு விசை அதிகரிக்கும் இச்செயற்பாட்டின் மூலம் செவ்வன் மருதாக்கம் எல்லை உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேர்களை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று எல்லை உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தும் செவ்வன் மருதாக்கம் பற்றி கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அறையில் சந்திப்போம் நன்றி